இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த நாட்களில் ஆல்பர்ட் என்ற சகோதரர் ஜெப விண்ணப்பங்களுக்காக எங்களது தொலைபேசியில் அழைப்பு விடுத்திருந்தார். கால் பண்ணி ப்ரேயர் ரெக்வஸ்ட் சொல்லியிருந்தார். அவருடைய பலவீனம் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே சரீரத்தில் பயங்கர சளி, டிபி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த பிரதருக்கோ பயங்கரமான கவலை, கண்ணீர் விட்டு அவர் அழ ஆரம்பித்தார். 2 சின்ன பிள்ளைங்க, என்னுடைய சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், இருதயத்தில் வர ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எனக்கு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் தருவார், எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தருவார், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெப விண்ணப்பத்தை எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. பிரியமானவர்களே, மறுபடியுமாய் அடுத்த நாள் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தார். நான் இதை மாதிரி ஹார்ட் சம்மந்தப்பட்டமான டாக்டரை பார்க்க போகிறேன், அங்கே போய் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும், எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவருக்குள்ளாக அந்த வியாதியை குறித்த ஒரு கவலை வந்துருச்சு, ஃபேமிலியை குறித்த கவலை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு கவலை, ஒரு பயம், இருதயத்தில் ஒரு பலவீனமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்திருந்தார். ஆனாலும் கர்த்தரை விசுவாசித்தார். கர்த்தர் மேலே அவருடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்திருந்தார். கவலையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கொண்டு போய் மறுபடியும் அவர் காண்பிக்கும் போது, ஹார்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு நல்லா இருக்கீங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொன்னதாக எங்களுக்கு மறுபடியுமாய் கால் பண்ணி சாட்சி சொன்னார்கள். பிரியமானவர்களே, அவருடைய லைஃப்பில் வியாதியை குறித்த ஒரு கவலை வந்துச்சு, குடும்பத்தை குறித்த ஒரு கவலை வந்துருச்சு, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவருக்குள்ளாக கவலை வந்துருச்சு. ஆனால் கர்த்தரை நம்பி இருந்ததுனால, கர்த்தரை தேடினதுனால, கவலையெல்லாம் அவர் மேலே இறக்கி வைத்ததுனால கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இப்போ நல்ல சுகத்தோடு காணப்படும்படியா இருதயத்தில் எந்த பலவீனம் இல்லை, நார்மலாக டாக்டர்ஸ் ப்ராப்ளம் இல்லை என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அந்த பிரதருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பிரச்சனை, போராட்டம், சில தாங்க முடியாத வேதனை, கவலை, என்ன செய்வோம் அப்படி நம்ம தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம லைஃப்பையே முடித்து கொள்ளலாம், இனி வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில கவலைகள் நம்ம இருதயத்தை ஒடுக்குகிறது, அது பலவீனப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, கவலைப்படுகிறதுனால் இவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. கவலைப்படாதுங்க, உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே இறக்கி வையுங்க, கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் சுகத்தை தருவார், பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும், கர்த்தர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. விசாரிக்கிற தேவன், கவலைகள்லாம் இறக்கி வைங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. தேவ பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. கவலைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், இன்றைக்கே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதே, உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே இறக்கி வைங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக, விசேஷமாய் தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆலய கட்டுமான பணியில் நிறைவேறும்படியாய், தேவ தரிசனம் இந்த பூத பாண்டி ஊழியத்தில் நிறைவேறும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.